वेलकम टू तन्विका समयल चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்னைக்கு நாட்டு கோழி கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டிலே கோழி இருந்தது அதே அடிச்சு சமைச்சாச்சு இப்போ வந்து கோழியை க்ளீன் பண்ணிரலாம் சுடு தண்ணி வச்சு மேல இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மஞ்சள் தடவி சுத்தம் பண்ணி எடுத்துறலாம் அப்பதான் ஸ்மெல் இருக்காது இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு அரவா மணிலே அரைஞ்சு பீஸ் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு செய்யறதுக்கு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் சிக்கனை அதுக்கு பிறகு குழம்பு செய்கிறதுக்கு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்பூனால் ஊற்றுனீங்கன்னா ஏழு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நாலு பல் பூண்டு பெருஞ்சீரகம் ரெண்டையும் நடத்தி எடுத்துக்கலாம் அம்மியில் வச்சு இடித்தாச்சு இடித்ததை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை அரைச்சிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒன்றா கலந்து வச்சாச்சு தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நாலஞ்சு தடவை கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இந்த கறியை இது கூட சேர்த்துடலாம் கறியை சேர்த்த பிறகு கறியை தண்ணி விடும் இப்போதைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை அதை எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அப்புறமா மசாலா சேர்க்கும்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கறியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்க்க சின்ன கோழியாக தான் இருந்தது நான் அரை கிலோ கறி இருக்குது இது வந்துட்டு சின்னதாக இருந்ததுனால இப்படியே நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம் ரொம்ப பெரிய கோழியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தனியாக கறியை வேக வச்சுட்டு தான் மட்டன் செய்கிற மாதிரி குழம்புல சேர்த்துக்கணும் இப்போ இது பிஞ்சு கறிங்கிறதுனால சீக்கிரமாக அதை வெந்துடும் இப்போ அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அடியில் நிறைய தண்ணி நிற்கிது இப்போ வந்து அதில் ஒரு மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு சேர்த்து மிசில் அடித்து எடுத்துக்கலாம் அதையும் இதை கூட கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா கூட கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்துட்டு தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தண்ணி தேவைப்படுதோ ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிக்கனா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப உரைக்காது அதனால் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் விறகடுப்பில் தான் நாங்கள் சமைக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்த பிறகு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நல்லா கறி வெந்திருக்கு கறியை செக் பண்ணி பார்த்தாச்சு நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இறக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா குழம்பு குழகுலன்னு ஆகிடும் ரொம்ப கிரேவி மாதிரி இருக்காது இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் நல்ல கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை ஊற்றாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ